வெந்த புண்ணில் வேலை பாய்க்கும் அதிமுக, இபிஎஸ் மீதும் ஓபிஎஸ் மீதும் கொலவெடியில் இருக்கும் திமுக, விரைவில் முடிவு கட்ட முதல்வர் ஸ்டாலின் எடுத்த முடிவு, வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தலில் சொன்ன வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக படிப்படியாக நிறைவேற்றி வந்தாலும் ஒரு சில வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போராடி வருகிறது. இதற்கு முக்கிய காரணமே ஒரு பக்கம் அதிமுக செய்யும் சதிவேலை, மற்றொரு பக்கம் கூடவே இருந்து குளிப்படிக்கும் பாஜக. மத்தியில் ஆளும் பாஜக என்னதான் அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்தாலும், திமுகவுடனும் சரி அதிமுகவுடனும் சரி, பாஜக டபுள் கேம் ஆடி வருகிறது. இதற்கு உதாரணமே அண்ணாமலையின் பேச்சுதான். அப்படி அதிமுகவும் பாஜகவும் செய்த சூழ்ச்சி என்ன தெரியுமா? தமிழகமே ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் திட்டம், பல்வேறு மாணவர்களை தற்கொலைக்கு தூண்டும் நீட் தேர்வு தடை. இந்த திட்டத்தை நிறைவேற்றினால் திமுகவை அசைக்க முடியாது. இந்த ஒரு காரணத்தை காட்டிதான் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள். இதற்கு முக்கிய காரணமே அதிமுக அரசு கஜானாவை முழுவதுமாக காலி செய்துவிட்டு போயிருந்தது. இதுபோக லாக்டவுன் நேரம், அரசின் வருமானம் வரும் வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தன. அதையும் மீறித்தான் பல திட்டங்கள் சலுகைகள் அறிவிக்கப்பட்டதை மறுக்க முடியாது. தொற்று குறைந்த நிலையிலும் லாக்டவுன் தளர்த்தப்பட்ட நிலையிலும் 1000 ரூபாய் எப்போது கிடைக்கும் என்ற ஆர்வம் பெருகியது. நடந்து முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. எப்படி பார்த்தாலும் உள்ளாட்சி தேர்தல் விரைவில் வர உள்ளதால் அந்த தேர்தலுக்குள் கொடுத்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது. ஆனால் அதிமுக செய்த கோடிக்கணக்கான ஊழலால் நிதி பற்றாக்குறையை சரி செய்ய முடியாமல் திணறி வருகிறது திமுக. பிடிஆர் யோசனைப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நிதியை சரி செய்து சமாளித்தும் வருகிறது திமுக. இது பற்றி திமுக அமைச்சர் தாமோ அன்பரசன் கூறுகையில், பெண்களுக்கான உரிமை தொகை வழங்கப்படவில்லையே என்று கேட்கின்றனர். கடந்த ஆட்சியில் கஜானாவை காலி செய்துவிட்டு சென்று விட்டனர். அதனை சரி செய்யும் பணியில் முதல்வர் ஈடுபட்டுள்ளார். அதனால்தான் மகளிர் உரிமை தொகையை வழங்க முடியவில்லை. 1 மாதத்துக்கோ அல்லது 2 மாதங்களுக்கோ என்றால் உடனே வழங்கிவிடலாம். ஆனால் காலத்துக்கும் வழங்கக்கூடிய திட்டம் இது. இதனால் இதனை செயல்படுத்துவதற்காக கணக்கெடுக்கும் பணிகள் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே இன்னும் 3 மாதத்தில் உரிமைத்தொகை 1000 ரூபாய் பெண்களுக்காக வழங்கப்படும். இந்த விஷயம் கூட தெரியாமல் இபிஎஸும் ஓபிஎஸும் தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக பற்றி பொய்யான தகவல்களை கூறி வருகிறார்கள். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், வெந்த புண்ணில் வேலை பாய்க்கும் அதிமுக பற்றியும் டபுள் கேம் ஆடும் பாஜக பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.